ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு ஃபிஷரிஸ் அதாவது தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழகத்தில் யூஜிக்கான ஆன்லைன் அட்மிஷன் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது, இதுக்கு தேவையான எலிஜிபிளேன், இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் கவனிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். இந்த வெப்சைட்டில் இப்போ இதை கொடுத்துருக்காங்க பாருங்கள், யூஜி அட்மிஷன். ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும், இந்தமாரி ஒரு பேஜ் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, இதில் வந்து மூணு கேட்டகரியாக வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து தமிழ்நாடு பீப்புளுக்கு கொடுத்துருக்காங்க, அதுக்கடுத்து என்ஆர்ஐ கேட்டகரி கொடுத்துருக்காங்க, அதுக்கடுத்து எஃப்என் கேட்டகரிக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ நீங்கள் எதுக்கு அப்ளை பண்ணவரோ அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு ஸ்டூடெண்டாக தான் ஃபஸ்ட்டு இருக்குது பாருங்கள். டிஎன் ப்ராஸ்பெக்டாஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும், இந்த மாதிரி ஒரு பிடிஎஃப் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, இதில் மொத்தம் 67 பேஜஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபுல் பிடிஎஃப் நீங்கள் வந்து ரீட் பண்ணவே இந்த ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டி பற்றின முழு விவரத்தை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இதுக்கு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான டேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதாவது 8/7/2022 8/8/2022 வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட வந்து 1 மந்த் வந்து கொடுத்துருக்காங்க, அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, அதேமாரி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குன்னா டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருக்காங்க, மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க, அதுக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களுக்கு டவுட்ஸை நீங்கள் வந்து கிளியர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் எந்த மாதிரியான கோர்சஸ் கொடுத்துருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பிஎஃப்எஸ்சி அதாவது பேச்சலர் ஆஃப் ஃபிஷரிஸ் சயின்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் மொத்தம் 120 சீட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ஃபிஷரிஸ் இன்ஜினியரிங்கில் ஒரு 30 சீட் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பிடெக்கில் எனர்ஜி அண்ட் என்வரான்மெண்டல் இன்ஜினியரிங் கொடுத்துருக்காங்க. பிடெக்கில் பயோடெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. பிபிஏல ஃபிஷரிஸ் என்டர்பிரைசஸ் மேனேஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. பிடெக்கில் ஃபுல் டெக்னாலஜி வந்து கொடுத்துருக்காங்க. அதேமாரி பி வொக்கேஷனல் கோர்ஸில் ஒரு சில 3 கோர்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த மாதிரி 9 கோர்ஸ் தான் உங்களுக்கு வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. இவங்களுக்கு வந்து பார்த்தா செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்சஸும் இருக்குது, யூஜிசிக்கான அப்ரூவ்டு கோர்சஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, அதுக்கடுத்து கேம்பஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் மொத்தம் உங்களுக்கு 10 காலேஜஸ் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தேவையான காலேஜில் போய்ட்டு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம், மேலேயுமே உங்களுக்கு கவுன்சிலிங் வந்து நடைபெறும். ஓகே, இப்போ நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான ஃபீஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எஸ்சிஎஸ்டிக்கு 250 ரூபா வந்து பேமெண்ட் வந்து பண்ணுற மாரி இருக்கும். அதர் கேட்டகரிக்கு 500 ரூபா நீங்கள் ஆன்லைன் மூலமாக வந்து பேமெண்ட் வந்து பண்ணுற மாரி இருக்கும். ஓகே, ஸோ அதேமாரி வந்து பார்த்தோம், இது வந்து மேலே வந்து வொக்கேஷனல் டிகிரிக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க. அதர் டிகிரியாக இருந்தால் எஸ்சிஎஸ்டிக்கு வந்து 400 ரூபா பேமெண்ட் பண்ணும். அதர் இருக்காங்க பாருங்கள், அதர் கம்யூனிட்டிக்கு 800 ரூபா வந்து பேமெண்ட் வந்து பண்ணுற மாரி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் பேமெண்ட் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, அதுக்கடுத்து அப்டேட் கீழே வந்து உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே நீங்கள் தெளிவாக வந்து படித்து பார்த்துக்கோங்க, எப்படி அப்ளை பண்ணுறது, என்னமாதிரியான டாக்குமெண்ட்ஸ் வந்து தேவைப்படும், அதுக்கான மொத்த இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் ஒவ்வொன்றா வந்து பார்த்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, அதுக்கடுத்து யூனிவர்சிட்டி வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ எந்த மாதிரியான கேம்பஸ் இருக்கு, அந்த கேம்பஸில் எந்தெந்த கோர்சஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கான முழு விவரத்தை இதிலே உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே தெளிவாக வந்து படித்து பாருங்கள். எந்தெந்த காலேஜஸ் இருக்குது, காலேஜுக்கான அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஏதாச்சும் விட்டோம் டேரெக்டாக அந்த காலேஜுக்கே நீங்கள் வந்து கால் பண்ணி உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் நீங்கள் கேட்டு வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் இன்னும் கீழே போனால் யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எந்த மாதிரி இந்த கோர்ஸ், எத்தனை இயர் கொடுத்துருக்காங்க, அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இது வரைக்கும் பாருங்கள், இதான் உங்களுக்கான கோர்ஸ் டீட்டெயில் ஃபுல்லாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தா பிஎஃப்எஸ்சி கோர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கோர்ஸ் வந்து பார்த்தா மொத்தம் 4 வருஷம் டியூரேஷன். ஒவ்வொரு கேம்பஸ்லையும் எவ்வளோ கோர்ஸ் இருக்குது, எவ்வளோ சீட் இருக்குன்றதை தெளிவாக உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வேணுன்றவங்க நீங்கள் வந்து படித்து பார்த்துக்கோங்க. ஓகே, அதுக்கடுத்து எலிஜிபிலிட்டி கேட்டகிரியாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். என்னென்ன கேட்டகரி, எவ்வளோ மினிமம் மார்க் எடுத்துருக்கோம் 12th அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ அதிலையுமே நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஏஜ் லிமிட் எவ்வளோ எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அதேமாரி அப்டேட் கீழே வந்து உங்களுக்கு ஸ்பெஷல் கேட்டகரி எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது உங்களுக்கு வந்து பார்த்தா வார்ட் ஆஃப் ஃபிஷரிஸ் அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இதுக்கு முன்னாடி உங்கள் பேரண்ட்ஸ் யாராவது வந்து பார்த்தா ஃபிஷரிஸில் வந்து ஒர்க் பண்ணி இறந்துருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தா ஏதாச்சும் இது பண்ணியிருக்காங்கன்னா அதை கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபிஷர்மேன் வார்டுக்கான 50% இடஒதுக்கீடு நீங்கள் வந்து கோரலாம். அதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டிஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுக்கு முன்னாடி உங்கள் ஃபாதர் இல்லை மதர் வந்து பார்த்தா ஃபிஷரிஸில் வந்து ஒர்க் பண்ணிக்கணும், அதேமாரி அவங்க வந்து பார்த்தா ஒர்க் பண்ணுற சொல்ல இறந்துருக்கணும், அந்தமாரி ஒரு சில கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அவங்க மூலம் தான் இந்த ஃபிஷர்மேன் வார்டு 5% அப்ளை பண்ண முடியும். அதேமாரி ஃபிஷரிஸ் வார்டு 15% இடஒதுக்கீடு வந்து கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன எல்லாமே இதில் வந்து கொடுத்துருக்காங்க, வேணுன்றவங்க நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து பழையில் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன். அதேமாரி காலேஜ் ஃபீஸ் எவ்வளோ, டியூஷன் ஃபீஸ் எவ்வளோ, அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே நீங்கள் ஒவ்வொன்றா வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம இந்த ஃபிஷரிஸ்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு அகைன் ஹோம் பேஜ் வந்து போயிடுங்க. ஹோம் பேஜ் போயிடுறதுக்கு பாருங்கள் டிஎன் ஆன்லைன் அப்ளிகேஷன், இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். ஸோ இந்தமாரி ஒரு பேஜ் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். இதில் உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், எப்படி ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே,
இப்போ இதுக்கு நம்ம எப்படி ஆன்லைன் மூலமாக அட்மிஷன் போடுறதுன்னு பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளை நவுன் இருக்குது பாருங்கள், அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். இந்தமாரி ஒரு பேஜ் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். இல்லை ஃபஸ்ட்டு நேம் கேட்டிருக்காங்க, உடைய 12th மார்க்ஷீட்டில் எப்படி இருக்கோ அதேமாரி உங்கள் நேமை நீங்கள் கரெக்டாக வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஓகே, என்ட்ரி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் வந்து கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு 12th மார்க்ஷீட்டில் எப்படி இருக்கோ அதேமாரி உங்கள் டேட் ஆஃப் பர்த் நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ டேட் ஆஃப் பர்த் என்ட்ரி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உடைய மொபைல் நம்பரை நீங்கள் கரெக்டாக வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து சென்ட் ஆகிடும். அந்த ஓடிபி அப்படியே பார்த்து டைப் பண்ணிட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தா லாகின் ஆகிட்டு இந்தமாரி ஒரு பேஜுக்குள்ள வரும். ஓகே, உங்களுக்கான லாகின் ஐடி வந்து கொடுத்துட்டாங்க பாருங்கள், அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நீங்கள் லாகின் பண்ணதுக்கு அது யூஸ் ஆகும். ஸோ லாகின் ஐடி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் கீழே நீங்கள் எந்த கோர்ஸுக்கு அப்ளை பண்ண போகிறோம் அந்த கோர்ஸ் நேம் வந்து கேட்டிருக்காங்க. இல்லை நிறையா கோர்சஸ் வந்து கேட்டிருக்காங்க, உங்களுக்கு எந்த கோர்ஸ் வேணுமோ அதை நீங்கள் வந்து பார்த்தா டிக் பண்ணிக்கோங்க. ஓகே, நீங்கள் வந்து பார்த்தா ஒரு கோர்ஸ் கூட அப்ளை பண்ணலாம், மல்டிபிள் கோர்ஸும் அப்ளை பண்ணிக்கலாம், அது உங்கள் இஷ்டம் தான். ஸோ எக்கச்சக்கமான கோர்சஸ் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு எந்த கோர்ஸ் படிக்க விருப்பமோ அந்த கோர்ஸை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஜெண்டர் கேட்டிருக்காங்க, நீங்கள் மேலா ஃபீமேலா அப்படின்ற மாதிரி உங்களுக்கான ஜெண்டர் நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து நேஷனாலிட்டி இந்தியன்னா இந்தியன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து நேட்டிவிட்டி வந்து தமிழ்நாடுனா தமிழ்நாடு அப்படின்றத நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அதுக்கடுத்து நேட்டிவிட்டி சொல்லிட்டு இருந்தால் அதுக்கான நம்பரை மென்ஷன் பண்ணிக்கோங்க, இல்லை அந்த ஆப்ஷன் அப்படியே வந்து விட்டுருங்க. அதுக்கடுத்து ரிலிஜன் வந்து கேட்டிருக்காங்க, நீங்கள் ஹிந்துவா முஸ்லீமா கிறிஸ்டினா மாரி உங்களுக்கான ரிலிஜன் நீங்கள் கரெக்டாக வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கான மதத்தை நீங்கள் கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ கொடுத்ததுக்கப்புறம் நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் கேட்டிருக்காங்க பாருங்கள், இதில் வந்து நிறையா டிஸ்ட்ரிக் வந்து ஷோ ஆகும், உங்கள் டிஸ்ட்ரிக் எதுவோ அந்த டிஸ்ட்ரிக்டை அப்படியே பார்த்து கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கமிட்டி வந்து கேட்டிருக்காங்க, நீங்கள் பிசியா எம்பிசியா எஸ்சிஎஸ்டின்ற மாரி உங்களுக்கான கமிட்டியை நீங்கள் கரெக்டாக வந்து செலக்ட் பண்ணிக்கோ. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கேஸ்ட் கேட்டிருக்காங்க, நிறைய கேஸ்ட் ஷோ ஆகும், உங்கள் கேஸ்ட் எதுவோ அந்த கேஸ்ட் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கம்யூனிசரிட் நம்பர் கேட்டிருக்காங்க, ஸோ சர்டிஃபிகேட் நம்பரை கொடுத்தாகணும். ஸோ கரெக்டாக அதுக்கான நம்பரை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, கொடுத்ததுக்கப்புறம் மெயில் ஐடி கேட்டிருக்காங்க பாருங்கள், இதில் போயிட்டு உடைய மெயில் ஐடி நீங்கள் கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க. மெயில் ஐடி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ மெயில் ஐடி என்னவோ அந்த மெயில் ஐடி நீங்கள் கரெக்டாக வந்து கொடுங்க. ஓகே, ஸோ கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் அப்படியே மேலே போனால் ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாரி இருக்கும். ஸோ பக்கத்தில் கேட்டிருக்காங்க பாருங்கள், குவாலிஃபைன் எக்ஸாமினேஷன் கேட்டிருக்காங்க, நீங்கள் ஹெச்எஸ்சியா சிபிஎஸ்சியான்றதை நீங்கள் கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தா நீங்கள் கோர்ஸ் வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க, இதில் வந்து பார்த்தா நீங்கள் எல்லா கோர்ஸுமே கூட செலக்ட் பண்ணிக்கலாம், அதாவது கோர்ஸ் அப்ளை இல்லை எல்லா கோர்ஸுமே செலக்ட் பண்ணிக்கலாம், பட் ஒவ்வொரு கோர்ஸஸ்க்குமே நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து பேமெண்ட் வந்து பண்ணுற மாரி இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு கோர்ஸுக்கும் நீங்கள் தனித்தனி அமௌண்ட் வந்து எக்ஸ்ட்ரா வந்து கட்டி ஆகணும். ஸோ தேவையான கோர்ஸ் மட்டும் நீங்கள் அப்ளை வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கடுத்து 12th வந்து எப்போ பாஸ் பண்ணு கேட்டிருக்காங்க, 2021 கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 12th குரூப் கேட்டிருக்காங்க, நீங்கள் எந்த குரூப் வந்து பார்த்தா 12th எடுத்துக்கணும் அந்த குரூப் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதுக்கான மார்க்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள், ஸோ ஒவ்வொருக்கான மார்க்ஸும் நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு தமிழ் மார்க் என்டர் பண்ணிக்கோங்க, அதுக்கடுத்து இங்கிலீஷ் மார்க், அதுக்கடுத்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி மேத்தமெட்டிக்ஸ் இந்தமாரி உங்களுடைய சப்ஜெக்ட் ஏதோ அந்த மார்க்கை நீங்கள் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ மார்க் எல்லாமே கரெக்டாக கொடுங்க, மிஸ்டேக் இல்லாத. ஸோ நீங்கள் என்டர் பண்ணதுக்கப்புறம் டோட்டல் மார்க் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ கரெக்டாக நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, அதுக்கடுத்து நீங்கள் வந்து டிகிரி ஹோல்டர்னு கேட்டிருக்காங்க, ஸோ நோ அப்படின்றது நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஆதார் நம்பர் கேட்டிருக்காங்க, ஆதார் நம்பர் கட்டாயமாக நீங்கள் என்டர் பண்ணி தான் ஆகணும். ஸோ ஆதார் நம்பர் வந்து கொடுத்துக்கோங்க. அதேமாரி நீங்கள் 12th எத்தனை அட்டம்ப்டில் வந்து பாஸ் பண்ணி கேட்டிருக்காங்க, ஒரே அட்டம்ப்டில் பாஸ்னால் ஃபஸ்ட் அப்படின்றத நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கேட்டிருக்காங்க பாருங்கள், 12th ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் உங்களுடைய மார்க்ஷீட்டில் இருக்கும், அதை பார்த்து நீங்கள் கரெக்டாக உங்களுக்கான நம்பரை நீங்கள் கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, அதுக்கடுத்து மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்டிருக்காங்க, நீங்கள் 12th எந்த மீடியத்தில் படிச்சிங்க, தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமான்றதை நீங்கள் கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ கொடுத்ததுக்கப்புறம் அப்படியே கீழே வந்து இதில் இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆல்ரைட் மொபைல் நம்பர் வந்து கேட்டிருக்காங்க, ஆல்ரைட் மொபைல் நம்பரை கண்டிப்பாக நீங்கள் வந்து கொடுத்து தான் ஆகணும். ஸோ வேறு ஒரு மொபைல் நம்பரை கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து ஃபாதர் நேம் கேட்டிருக்காங்க பாருங்கள், இதில் போயிட்டு உங்கள் ஃபாதர் நேமை நீங்கள் கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க. அப்படியே அது கீழே ஃபாதர் என்ன ஒர்க் பண்ணுறாரோ அந்த ஒர்க்கை நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆக்குபேஷன் கேட்டிருக்காங்க, ஃபாதர் என்ன ஒர்க் பண்ணுறாரோ அந்த ஒர்க்கை நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கடுத்து ஆனுவல் இன்கம் வந்து கேட்டிருக்காங்க, உங்கள் ஃபாதரோட ஆனுவல் இன்கம் எவ்வளவோ அதை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மதர் நேம் கேட்டிருக்காங்க பாருங்கள், இதில் போயிட்டு உங்கள் மதர் நேம் வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணதுக்கப்புறம் மதரோட ஆக்குபேஷன் கேட்டிருக்காங்க, மதர் என்ன ஒர்க் பண்ணுறாங்களோ அந்த ஒர்க்கை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஹோம் மேக்கர்னா ஹோம் மேக்கர்னு வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, அதுக்கடுத்து மதரோட ஆனுவல் இன்கம் கேட்டிருக்காங்க, 0 மாரி மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து நீங்கள் வந்து ஃபஸ்ட் கிராஜுவேட்டாக இருந்தால் எஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃபஸ்ட் கிராஜுவேட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கவுன்சிலிங் அப்போ கண்டிப்பாக வந்து சப்மிட் பண்ணுற மாரி இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் வந்து சப்மிட் பண்ண தேவை, கவுன்சிலிங் அப்போ கண்டிப்பாக வந்து கொடுக்கணும். ஓகே, அதுக்கடுத்து மதர் டங் கேட்டிருக்காங்க, உங்கள் மதர் டங் வந்து பார்த்தா தமிழாக இருந்தால் தமிழ் அப்படின்றத நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. வேறு டங்காக வேறு மதர் டங்காக இருந்தால் வேறு நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, அதுக்கடுத்து நீங்கள் 6th 12th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருந்தீங்கன்னா
எஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி அதுக்கான ப்ரூஃபை நீங்கள் வந்து அப்லோட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்கூலில் போயிட்டு போனஃபிட் சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து வாங்கிட்டு வர மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்தா நீங்கள் சிக்ஸ்த்லேருந்து எயித்து வரைக்கும் ஆர்டியில் வந்து ப்ரைவேட் ஸ்கூலில் படிச்சிருக்கீங்க, அதேமாரி வந்து பார்த்தா ஸோ நைன்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருந்தா மட்டும் எஸ் கொடுங்க. அதாவது ஆர்டி ஸ்கீம் இருக்குது அந்த ஸ்கீமில் படித்து அதேமாரி கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருந்தா மட்டும் எஸ் கொடுங்க, இல்லை நீங்கள் நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு சில டாக்குமெண்ட்ஸ்லையுமே வந்து கேட்டிருக்காங்க பாருங்கள். அதாவது சிக்ஸ்த்லேருந்து டுவெல்த் வரைக்கும் படித்ததுக்கான போனஃபிட் சைடு வந்து கேட்டிருக்காங்க, அதை கண்டிப்பாக நீங்கள் அப்லோட் பண்ணியாகணும். 500 KB இருக்க மாதிரி நீங்கள் கரெக்டாக PDF ஃபார்மேட்டில் அப்லோட் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அதுக்கடுத்து மேலே போனால் உங்களுக்கான அட்ரஸை நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். கம்யூனிகேஷன் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா டோர் நம்பர் அண்ட் ஸ்ட்ரீட் நேம் வந்து கேட்டிருக்காங்க. டோர் நம்பர் ஸ்ட்ரீட் நேம் வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து வில்லேஜ் நேம் தாலுக் நேம் கேட்டிருக்காங்க, அதில் போய்ட்டு வில்லேஜ் நேம் தாலுக் நேம் வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து டிஸ்ட்ரிக்ட் நேம் கேட்டிருக்காங்க, இதில் போய்ட்டு உங்கள் டிஸ்ட்ரிக்ட் நேம் எதுவோ அந்த டிஸ்ட்ரிக்ட் நேம் கரெக்டாக வந்து கொடுத்துட்டு ஸ்டேட் ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. அதுக்கப்புறம் பின்கோட் கேட்டிருக்காங்க, பின்கோடு என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் கேட்டிருக்காங்க. PNG ஃபார்மேட்டில் இருக்கணும், 150 KB இருக்கணும் ஃபோட்டோ, சிக்னேச்சர் பொறுத்திருக்கும் 100 KB இருக்கணும். ஸோ ரெண்டுமே நீங்கள் கரெக்டாக வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் வந்து பண்ணிக்கோங்க, PNG ஃபார்மேட்டில் இருக்கணும். ஓகே, அதுக்கடுத்து இஎம்ஐஸ் நம்பர் கேட்டிருக்காங்க, இருந்தால் என்ட்ரு பண்ணிக்கோங்க, இல்லை அந்த ஆப்ஷன் வந்து அப்படியே விட்டுருங்க. ஓகே, அதுக்கடுத்து சிக்ஸ்த்லேருந்து டுவெல்த் வரைக்கும் எந்தெந்த ஸ்கூலில் படிச்சிடும் அந்த ஸ்கூலுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஃபில் பண்ணாமல் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு டுவெல்த்து எப்போ முடிச்சிங்க, இயர் ஆஃப் பாசிங் கொடுத்துக்கோங்க. மோட் ஆஃப் ஸ்டடி வந்து பார்த்தா ஸ்டேட் போர்டாக சிபிஎஸ்சியாக கொடுத்துக்கோங்க. மீடியம் ஆஃப் ஸ்டடி வந்து பார்த்தா தமிழ் மீடியமாக இங்கிலீஷ் மீடியமாக வந்து கொடுத்துக்கோங்க. ஸ்கூல் டைப் கேட்டிருக்காங்க பாருங்கள், கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிங்களா, இல்லை வந்து பார்த்தா ப்ரைவேட் ஸ்கூலில் படிச்சிங்களா, கவர்மெண்ட் ஏரியர் ஸ்கூலாக, முனிசிபாலிட்டி ஸ்கூலாக, அந்த மாதிரி நிறையா வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கான இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ணிக்கோங்க. ஸ்டேட் தமிழ்நாடுனா தமிழ்நாடு கொடுத்துக்கோங்க. அதேமாரி டுவெல்த்து வந்து எந்த டிஸ்ட்ரிக்டில் படிச்சிங்க அப்படின்றத நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து பிளாக் கேட்டிருக்காங்க, டுவெல்த்து எந்த பிளாக்கில் படிச்சிங்க, அதேமாரி எந்த ஸ்கூலில் படிச்சாலும் எல்லா ஸ்கூல் நேமும் ஷோ ஆகும். உங்கள் ஸ்கூல் நேம் எதுவோ அந்த ஸ்கூல் நேமை நீங்கள் கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி நீங்கள் சிக்ஸ்த்லேருந்து டுவெல்த் வரைக்கும் உள்ள எல்லா இன்ஃபர்மேஷனுமே நீங்கள் கரெக்டாக வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இயர் ஆஃப் பாசிங் என்ன, எந்த மாதிரி நான் ஸ்டடி படிச்சிங்க, இங்கிலீஷ் மீடியமாக, தமிழ் மீடியம், கவர்மெண்ட் ஸ்கூலாக, ப்ரைவேட் ஸ்கூலாக, அதேமாரி எந்த டிஸ்ட்ரிக்டில் படிச்சிங்க, எந்த தாலுக்கில் படிச்சிங்க, எந்த ஸ்கூலில் படிச்சிங்கன்ற மாதிரி மொத்தமாக நீங்கள் வந்து கரெக்டாக வந்து ஃபில் பண்ணிக்கோங்க, மிஸ்டேக் இல்லாத. ஓகே, ஸோ ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்து ஒரு சில இன்ஃபர்மேஷன் கேட்டிருக்காங்க பாருங்கள். நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சனாக வந்து எஸ் கொடுங்க, இல்லை நோ சைட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சில்ட்ரன் ஆஃப் ஃப்ரீடம் ஃபைட்டராக இருந்தால் எஸ் கொடுங்க, இல்லை நோ சைட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சில்ட்ரன் ஆஃப் எக்ஸ் சர்வீஸ் மேன் தான் எஸ் கொடுங்க, இல்லை நோ சைட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபிஷர்மேன் வார்டுக்கு வந்து அப்ளை பண்ணலாம்னு கேட்டிருக்காங்க. இதை பற்றின இன்ஃபர்மேஷன் நம்ம நோட்டிஃபிகேஷன்லேயே வந்து பார்த்துருக்கோம். அது அந்த வார்டில் நீங்கள் வந்தீங்கன்னா எஸ் கொடுங்க, நோ சைட் பண்ணிக்கோங்க. அதாவது ஃபிஷர்மேன் வார்னா உங்கள் ஃபாதரோ மதரோ வந்து பார்த்தா ஃபிஷரீஸில் ஒர்க் பண்ணி ஸோ இறந்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க, அதான் வந்து பார்த்தா ஃபிஷரீஸ் வார்டு. அதுக்கான இன்ஃபர்மேஷன் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ நோ கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் பர்சனாக எஸ் கொடுங்க, இல்லை நோ சைட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ சைட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தால் உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தா 3,350 ரூபா எனக்கு வந்து காட்டுது, நான் எல்லா கோர்ஸுமே வந்து கொடுத்ததால் இவ்வளோ ஃபீஸ் வந்து ஷோ ஆகுது. இதுவே நீங்கள் ஒரே ஒரு கோர்ஸ் மட்டும் சைட் பண்ணால் ஒரே கோர்ஸ்க்கான அமௌண்ட் வாங்குவாங்க. எல்லா கோர்ஸுமே வந்து சைட் பண்ணால் ஒவ்வொரு கோர்ஸஸுமே நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து பேமெண்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு தேவையான கோர்ஸஸ் மட்டும் நீங்கள் அப்ளை வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போதைக்கு உங்களுக்காக நான் வந்து ஒரே கோர்ஸ் வந்து சைட் பண்ணிக்கேன். ஒரே கோர்ஸுக்கான அமௌண்ட் வந்து பார்த்தா 400 ரூபா மட்டும்தான் ஆகுது, எஸ்சிஎஸ்டிக்கு வந்து மாறிவிடும், பிசிஎம்பிசிக்கு வந்து மாறப்படும். ஓகே, எல்லாமே கரெக்டாகனா சேவ் ஒன்று இருக்குது பாருங்கள், அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணினா போதும், உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து சேவ் ஆகிடும். ஓகே, இப்போ இந்த மாதிரி மெசேஜ் வந்து ஷோ இருக்குது, யூ ஹாவ் சேவ் த அப்ளிகேஷன். ஸோ இப்போ நீங்கள் அப்ளிகேஷன் வந்து சேவ் பண்ணியாச்சு, உங்களுக்கான லாகின் ஐடி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த லாகின் ஐடி யூஸ் பண்ணி நீங்கள் லாகின் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் லாகின் ஐடி கொடுத்துட்டு அதுக்கடுத்து நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பரை என்டர் பண்ணிட்டு சென்ட் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும், நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து சென்ட் ஆகும். அந்த ஓடிபி என்டர் பண்ணிட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். ஸோ உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து பார்த்தா சேவ் பண்ணுற பேஜுக்கு வந்துடும். நீங்கள் ஒன்ஸ் வந்து பார்த்தா சேவ் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் என்டர் பண்ண இன்ஃபர்மேஷன் வந்து சேவ் ஆகும். இல்லை டேரெக்டாக கூட நீங்கள் வந்து பார்த்தா மேக் பேமெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்து பேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் பேமெண்ட் வந்து பண்ணி ஆகணும். ஸோ மேக் பேமெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். இந்த மாதிரி கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க, நெட் பேங்கிங் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஏதாச்சும் ஒரு பேமெண்ட் மெத்தட் யூஸ் பண்ணி பேமெண்ட் வந்து பண்ணி முடிச்சா போதுமானது, உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஜென்ரேட் ஆகிடும். ஓகே, ஒன்ஸ் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை அப்படியே நீங்கள் வந்து பார்த்தா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் கொரியரில் எதுவுமே வந்து பண்ண தேவை கிடையாது, நீங்கள் அப்படியே அப்ளிகேஷன் ஃபார்ம் மட்டும் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அட்மிஷனுக்கு வந்து கால் ஃபர் பண்ணுவாங்க, அப்போ நீங்கள் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எடுத்துகிட்டு போயிட்டு அட்மிஷன் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரிஜினல் டாக்குமெண்ட் எல்லாமே நீங்கள் சப்மிட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தா இந்த மாதிரி தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நிறைய கோர்சஸ் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு தேவையான கோர்சஸ் மட்டும் நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு கோர்ஸஸ்க்கும் நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து ஃபீஸ் வந்து பேமெண்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஆல் த ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஏதாச்சும் டவுட்ஸ்னால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.